தமிழக சட்டசபைக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் பணிகளில் ஈடுபடுவோர் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத் திறனாளிகள், கொரோனா பாதித்தவர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளிலும் தபால் வாக்கு செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 12,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 7,300 பேரின் விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதற்காக நியமிக்கப்பட்ட வாக்குப்பதிவு குழுக்கள் வீடு வீடாக சென்று தபால் ஓட்டுகள் பதிவு செய்யும் பணியை தொடங்கியுள்ளன. இந்த குழுக்களில் 3 வாக்குப்பதிவு அலுவலர்கள், 1 நுண் பார்வையாளர், காவலர், வீடியோ ஒளிப்பதிவாளர் என 6 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த பணியின் போது கொரோனாவை கருத்தில் கொண்டு கூட்டம் சேராமல் இருப்பதற்கும் போதுமான வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தபால் ஓட்டு அளிக்கும் போது ஒரு வேட்பாளர் சார்பில் ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். தபால் வாக்கு பெறும் பணிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறும். வாக்காளர்கள் தபால் வாக்குக்கான படிவத்தில் தங்களது சுய விவரத்தை பதிவு செய்து பின்னர் வாக்குகளை செலுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு சீலிடப்பட்ட கவரில் தபால் வாக்குகள் மூடப்பட்டு வாக்கு பெட்டிக்குள் வைக்கப்படுகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளோருக்கான வாக்குப்பதிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கியுள்ளது. அரசு ஊழியர்கள், காவல்துறை, ராணுவத்தினர் என காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தமாக 9,000 பேர் தபால் வாக்கு செலுத்துகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்திலும் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவோர் மாற்றுத்திறனாளிகள், 80 வயதுக்கு மேற்பட்டோர் என 1,886 பேர் தபால் மூலம் வாக்கு செலுத்துகின்றனர்.